தமிழர் தலைவர் அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்கள் மீது நான் காதல் கொண்டேன். அவர்களுக்கு இந்த நோய் வந்ததும் நாம் பார்த்து கொள்கிற இந்த நோயாளியே என்று எங்களுடைய வார்டுகளில் நாங்கள் குற்ற நோயாளிகளை சேர்க்க ஆரம்பித்தோம். ஸோ சார் வந்து முதல் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆறாம் தலைமுறை சித்த மருத்துவர். ஸோ அவங்களுடைய ஐந்து தலைமுறைகளுக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் சித்த மருத்துவர்களாக இருந்து மசாஜ் தெரபி. இன்னைக்கு சித்தால வந்து தொக்கணம்னு ஒரு வழிமுறை முறை இருக்கு. மற்ற இடத்துக்கும் நம்ம சித்தாலயா என்ற ஒரு பிராண்ட் போகணும். ஸோ மக்கள் அங்கேயும் பலன் அடையணும். ஸோ அந்த வணக்கம் நண்பன், நான் உங்கள் வெங்கட். பிஸ்னஸ் டிக்கு தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சித்தாலயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரும்பாக்கம் சென்னையில் இருக்க அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 வருஷத்துக்கு மேலே 6 தலைமுறையாக வந்து இவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. கொஞ்சம் மக்களுக்கு மட்டும் அந்த பயன் வந்து சென்றடையக்கூடாது, எல்லாருக்குமே போய் அந்த பயன் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே பயன் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன மாதிரியான கான்செப்ட், அதில் வந்து சித்த மருத்துவம்னா என்ன அப்படின்றத நம்ம இன் டீடைலாக வந்து அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் டிக்கி தமிழ் சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் நேம் அந்த இந்த சித்தாலயாவை பற்றி எங்களுக்காக கொஞ்சம். என்னுடைய பெயர் ஜெயபிரகாஷ் நாராயணன். சித்த மருத்துவத்துறையில் மேற்பட்ட படிப்பாகிய எம்டி சித்தாவை முடித்துவிட்டு 30 ஆண்டுகள் கல்வியாளராகவும் ஆராய்ச்சியாளராகவும் இன்னும் 20 ஆண்டுகள் தனிப்பட்ட முறையில் மருத்துவராகவும் நான் பணியாற்றி வருகிறேன். சித்த மருத்துவம் என்பது நமது நாட்டிலே நிலை வருகின்ற மரபு வழி மருத்துவங்களில் மருத்துவத்தில் ஒன்று. இந்தியாவில் மரபு வழி மருத்துவம் ட்ரெடிஷ்னல் மெடிசன் என்கின்ற பெயரில் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் அமைந்திருக்கின்றது. இதில் சித்த மருத்துவம் என்பது தமிழ் சித்தர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. சித்தர்கள் யார்? அவர்கள் என்ன பண்டாரம் பரதேசிகளா என்று எண்ணுகிறவர்களும் இருப்பார். அவர்கள் தமிழ் மண்ணில் பிறந்த தொன்மையான தமிழகத்தினுடைய ஆன்மீக விஞ்ஞானிகள், ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட். அவர்களுடைய கண்டுபிடிப்புகளின்படி வளர்ந்த மருத்துவ முறை தான் சித்த மருத்துவ முறை. ஓகே, இப்போது இந்த சித்த மருத்துவம் வந்து நீங்கள் எவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க சார்? அதாவது நான் சித்த மருத்துவராக பதிவு செய்து கொண்டது 1971 ஓகே, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் சித்த மருத்துவத்தை நான் செய்து வருகின்றேன். இது நான் ஓய்வு பெற்ற பிறகு என்னுடைய வீட்டிலிருந்து இந்த பணியை செய்து வந்தேன். வருகின்றவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் இப்பொழுது ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கின்றோம். இப்போ நான் ரொம்ப பக்தனாக இருக்கிற நான் அந்த நாட்களில் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அவர்கள் மீது பெரிய காதல் கொண்டிருந்தவர். ஒப்புயர்வற்ற தமிழர் தலைவர் அண்ணா பேரறிஞர் அண்ணான்னு அவர்கள் மீது நான் காதல் கொண்டிருந்தேன். அவர்களுக்கு இந்த நோய் வந்ததும் இந்த நோய் எதிர்த்து போராடுகின்ற சங்கல்பத்தை நான் வளர்த்துக்கிட்டேன். இப்போ நான் மாணவர்களாக இருக்கும் பொழுதே என்னுடைய ஆசிரியர்கள்கிட்ட சொல்லி நான் பார்த்து கொள்கிறேன் இந்த நோயாளியை என்று எங்களுடைய வார்டுகளில் நாங்கள் குற்ற நோயாளிகளை
சேர்க்க ஆரம்பித்தோம். அந்த அனுபவம் இன்றைக்கு மிகச்சிறந்த அனுபவமாக மாறி மக்கள் தொண்டாற்றி கொண்டிருக்கிறது. ஓகே, உங்கள் சர்வீஸ் வந்து ரொம்ப இதுவாக பண்ணிகிட்ருக்கீங்க பல ஆண்டுகள். இன்னும் வந்து நம்ம மக்களுக்காக உங்கள் சர்வீஸ் பண்ணணும். எங்கள் சேனலுக்கு வந்து உங்கள் பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் நேம்? என் பேர் நிர்வாண். ஓகே சார், இப்போ ஆல்ரெடி வந்து சார்கிட்ட வந்து நாங்கள் சித்தாலயா பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் சார். இதில் என்ன மாதிரியான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது? சரி, ஸோ நான் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி சாரை பற்றியும் கிளினிக் பற்றியும் ஒரு ரெண்டு வரி சொல்ல விருப்பப்படுறேன். ஏன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு வரும்போது நம்ம யாரோட பார்ட்னர் பண்ணுறோம், ஸோ அந்த நிறுவனத்தினுடைய ஸ்ட்ரெங்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஸோ சார் வந்து முதல் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 6ஆம் தலைமுறை சித்த மருத்துவர். ஸோ அவங்களுடைய 5 தலைமுறைகளுக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் சித்த மருத்துவர்களாக இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, சார் வந்து அவங்க மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய மருந்துகள்லாம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 80-90% வந்து சார் உடைய டைரக்ட் சூப்பர்விஷனில் தயாரிக்கக்கூடிய மருந்துகள் தான் சார் வந்து பரிந்துரைக்கிறாங்க. ஸோ அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசன்ஸ் வந்து அவங்களுடைய நேர்பார்வையில் செய்யக்கூடிய மெடிசன்ஸ் பயன்படுத்துறதுனால ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் ட்ரீட்மெண்ட்டாக கிடைக்குது. ரெண்டாவது, சித்தாலயா வரும்போது பார்த்தீங்கன்னா சித்தாலயா வந்து நாங்கள் 2013 தொடங்கினோம். ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த மே மாதம் 8 ஆக போகுது. ஸோ அந்த 8 பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி, பேஷண்ட்ஸ் மத்தியில் நல்ல ஒரு விழிப்புணர்வும் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. இப்போ நாங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறோன்னு ஒரு பண்ணுறதுக்காக ஒரு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் கிளினிக் அரும்பாக்கத்தில் இருக்குது, பட் இங்கே வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு, இந்தியா, எல்லா மாநிலங்கள், மாவட்டங்கள், எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஸோ எல்லோரும் இங்கே வரதுக்கு சிரமமாக இருக்கிறதுனால நம்ம வந்து வளரணும், மற்ற இடத்துக்கும் நம்ம சித்தாலயா என்ற ஒரு பிராண்ட் போகணும், ஸோ மக்கள் அங்கேயும் பலன் அடையணும். ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் தான் நம்ம வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடல் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஓகே, ஸோ இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடல் இப்போது இது வந்து ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி இருக்கிறதுனால, ஸோ இது வந்து ரொம்பவே வந்து நம்ம ஜாக்கிரதையாக வந்து கண்டிப்பாக. ஸோ இது வந்து என்ன மாதிரியான மாடலில் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க சார்? சரி, ஸோ மாடல் ஃப்ரான்ச்சைஸ் என்ன மாதிரி மாடல் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஃபார்மேட்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஒரு பொருளை வாங்கி விற்கலாம், இது வந்து ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரினால இது ஒரு பிஸ்னஸ் ஃபார்மேட் ஃப்ரான்ச்சைஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரான்ச்சைஸி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு மெடிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து ஒரு இன்வெஸ்டராக இருக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை போய் சேர்க்கணும், அண்ட் மக்களிடையே நல்ல ஒரு ஹெல்த் அவேர்னஸ் கொண்டு வரத்துக்கும் அவங்களுக்கு ஆப்வியஸ்லி ஒரு லாபம் வரக்கூடிய நோக்கம் இருக்கிறவங்க இதை தொடங்கலாம். அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா சப்போர்ட் சிஸ்டம் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே, இப்போது ஒரு ஒரு ஹெல்த் இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே ஒரு டாக்டர் அப்படின்றது முக்கியம். இப்போ வந்து மக்கள் எல்லாரும் வந்து இங்கே தேடி வரதுக்கான காரணம் வந்து நம்ம சார் வந்து இங்கே இருக்கிறதுனால. ஸோ இப்போ ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து யார் மருத்துவர் இருப்பாங்க, அங்கே எப்படி வந்து ஹேண்ட்லிங் வந்து அவங்க பண்ணுவாங்க நம்ம பேஷண்ட்ஸை? ரொம்ப நல்ல கேள்வி. ஸோ கண்டிப்பாக டாக்டர் ஜெயபிரகாஷ் சார் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. ஆனால் இப்போ வந்து நாங்கள் இந்த சாருடைய ஒரு 50 கன்சல்டேஷன் அனுபவத்து மூலியம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பேஷண்ட்ஸை நம்ம எப்படி அவங்கள அணுகணும், எப்படி ட்ரீட் பண்ணணும், என்ன மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணணும், அவங்கள எப்படி டயக்னோசிஸ் செய்யணும், எந்த நோய்க்கு எந்த மாதிரி மருந்துகள் கொடுக்கணும், ஸோ இது எல்லாமே நாங்கள் வந்து டாக்குமெண்ட் பண்ணி ஒரு SOP ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு ஒன்று உண்டாக்கியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸி ஒரு இடத்துல தொடங்கும் போது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ட்ரெயின்டு ஃபிசிஷியன், ஒரு ஒரு டிகிரி படித்து நல்ல மார்க்ஸில் குவாலிஃபை ஆனக்கூடிய ஒரு ஃபிசிஷியனை வந்து நாங்கள் அவங்களுக்கு அவங்க டிகிரி போகணும், அவங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரைனிங்கும் அவங்களுக்கு கொடுத்த பிறகு தான் அவங்கள வந்து அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸி நடத்த ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கிளினிக்கில் நாங்கள் அவங்கள அனுப்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னொரு ரெண்டாவது பார்ட் பதில் பார்த்திங்கன்னா, அவங்கள நாங்கள் அங்கே ஃப்ரான்ச்சைஸி கிட்ட விட்டதோட எங்களுடைய ரோல் முடியறதில்லை. அவங்க வந்து கண்டினியூஸாக நாங்கள் எவாலுவேட்டும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கே வந்து அவங்க வரக்கூடிய கேசஸ்க்கு அவங்க ஏதாவது கைடன்ஸ் வேணாலும் அவங்க எங்களோட தொடர்பு கொண்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் அங்கே வந்து ரெப்ரசன்ட் பண்ணி அவங்க தான் வந்து அங்கே வந்து டேக் கேர் பண்ண போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறத விட குவாலிஃபைட் ஃபிசிஷியன்ஸ்,
பிஎஸ்எம்எஸ் சித்தா படித்து தேர்ச்சி பெற்ற டாக்டர்ஸும் நாங்கள் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ட்ரைனிங்கை அளித்து அவங்கள அங்கே பிளேஸ் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இப்போ என்னதான் இருந்தாலும் சாரை வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு விருப்பம் இருக்கும். இந்த சித்தாலியா கண்டிப்பாக நேம பார்த்த உடனே நம்ம சாரை பார்க்க கண்டிப்பாக. ஸோ இப்போ ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறாங்க அப்படின்னா சார் என்னைக்காவது ஒரு நாள் பர்டிகுலராக போய் அங்கே விசிட்டிங் டைம் அப்படின்றது இருக்குமா? சரி, இப்போ இதில் ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒன்று வந்து, ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்கே டாக்டர் ஜெயபிரகாஷ் நாராயணன் சார் அவங்க என்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரான்ச்சைசி கிட்டே இருக்கிற மருத்துவரும் அதை தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதையும் மீறி வந்து ஒரு பேஷண்ட் இல்லை நான் டாக்டர் ஜெயபிரகாஷ் சாரை கன்சல்ட் பண்ணணும்னு அப்படி விருப்பப்படுறாங்கன்னா தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. அதனால் வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஃப்ரான்ச்சைசி லொக்கேஷன்லேருந்து டாக்டர் ஜெயபிரகாஷ் சாரை அணுகணும்னு அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் டெலிகன்சல்டேஷன் சப்போர்ட் மூலியம் டாக்டரை அவங்க கன்சல்ட் பண்ணி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகே சார், இப்போ முக்கியமான க்வெஸ்சன், இப்போ வந்து நம்ம ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பண்ணுற மாதிரி இருக்கும் சார்? நல்ல கேள்வி, முக்கியமான கேள்வி. ஸோ நாங்கள் கணக்கிட்டு பார்த்ததில் ஒரு 15 lakhs இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் சித்தாலயா ஃப்ரான்ச்சைஸை எடுக்கிறதுக்கு. ஓகே, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் 15 lakhsல் என்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் வந்து கவர் ஆகுது சார்? சரி, ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லும் போது ரெண்டல் அட்வான்ஸ் அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ரெண்டாவது கிளினிக்னு சொல்லும் போது மெடிசன்ஸ் அவங்க ஸ்டாக் பண்ண வேண்டியிருக்கும், ட்ரீட்மெண்ட்டுக்குரிய மெடிசன் ஸ்டாக் பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ சித்தாலயாவுடைய முக்கியமான ஒரு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மசாஜ் தெரப்பி. இன்றைக்கி சித்தால வந்து தொக்கணம்னு ஒரு முறை இருக்குது, அது வந்து ஜாயிண்ட் டிஸார்டர்ஸ், மஸ்குலர் டிசீசஸ் இதுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு அளிக்கும். ஸோ அந்த சர்வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மசாஜ் டேபிள், ஒரு ஸ்டீம் பாத் சேம்பர், ஸோ இந்த அம்யூனிட்டிஸ் தேவைப்படும், இந்த ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபர்னிச்சர், ஒரு கம்ப்யூட்டர், பில்லிங் சாஃப்ட்வேர், ஒரு சிசிடிவி. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் உள்ளடங்கும். ஸோ அப்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பிளேஸ் எடுத்து உங்ககிட்ட வந்து இந்த பிளேஸில் நான் ரன் பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும், மிச்சம் எல்லாமே நீங்களே பண்ணி கொடுத்துருப்பீங்களா? கண்டிப்பாக. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி சித்தா மெடிசின் வந்து எங்களுடைய ஸ்ட்ரென்த். இந்த ஃப்ரான்ச்சைஸ் ப்ராசஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜைசர் என்ற ஒரு நிறுவனம், அதில் மிஸ்டர் ஐயப்பன் ராஜேந்திரன் அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, அவங்கள வந்து எங்களோட பார்ட்னர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசிக்கு வந்து இந்த இடம் செலக்ட் பண்ணுறது, செலக்ட் பண்ண பிறகு அதை லான்ச் பண்ணுறது, இந்த மாதிரி மார்க்கெட்டிங் சப்போர்ட் தேவைப்படும். இந்த சப்போர்ட் வந்து மிஸ் இந்த நிறுவனமும் சேர்ந்து எங்களுக்கு அந்த ஃப்ரான்ச்சைசிக்கு இதை அவங்க அளிப்பாங்க. ஓகே சார், இப்போ நெக்ஸ்ட் குவெஸ்டின் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம், நம்ம ஒரு சர்டிஃபைடு ஃபிசிஷியனு, ஸோ அவங்களுக்கான சேலரியாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து யார் பார்த்துப்பாங்க, என்ன மாதிரியான ஒரு மாடலில் ஆப்ரேட் ஆகுது? யா, ஸோ ஒரு கிளினிக் சொல்லும் போது கண்டிப்பாக அங்கே வந்து ஸ்டாஃப் தேவைப்படும். ஸோ ஸ்டாஃப் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர் இருப்பாங்க, மசாஜுக்கான தெரப்பிஸ்ட் இருப்பாங்க, ஃபார்மசிஸ்ட் இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவங்கள ரெக்ரூட் பண்ணி ட்ரெயின் பண்ணி அவங்க ஃப்ரான்ச்சைசிக்கு ஒப்படைச்சிடுறோம். ஸோ அவங்க வந்து ஃப்ரான்ச்சைசியுடைய ரோல்ஸில் தான் வருவாங்க. ஸோ அவங்களுடைய சேலரி, அவங்களுடைய டெய்லி மானிட்டரிங், டே டு டே மானிட்டரிங் வந்து இந்த ஃப்ரான்ச்சைசி தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். ஓகே சார், இப்போது நான் வந்து இதை எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து எனக்கு இதுலேருந்து? சரி, ஸோ ப்ராஃபிட்னு சொல்ல முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிரேக் ஈவன். ஸோ அவங்களுடைய மாத செலவுகளை மீட் பண்ணக்கூடிய ரெவென்யூ நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 6 மாதத்தில் அந்த லெவல் அவங்க அடையலாம். ஒரு 6 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அவங்களால இன்கம்லேருந்து மீட் பண்ண முடியும். ப்ராஃபிட்னு சொல்லும் போது அந்த 6 மாதம் கழித்து வரக்கூடிய சேல்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணி அவங்களுக்கு ஒரு லாபம் கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 7th month ஆன்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 75 to 1 lakh அவங்களுக்கு ஒரு லாபம் அவங்களால ஈட்ட முடியும். ஓகே, ரொம்பவே சந்தோஷம் சார். ஸோ இதோட நம்மளோட ஆர்ஓஐ பார்த்தா எவ்வளோ இதில் வந்து நம்ம? ஸோ நல்ல கேள்வி. ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து அவங்க ஆரம்பத்துலேருந்து ஒரு 2 to 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்டேஜில் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க கண்டிப்பாக ரிட்டர்னாக அவங்க எடுக்க முடியும். ஓகே சார், இப்போது நம்ம சைட்லேருந்து என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் சப்போர்ட்ஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சார்? சரி, ஸோ மார்க்கெட்டிங் சப்போர்ட்னு சொல்லும் போது சித்தாலயில் வந்து ரெண்டு ஆஸ்பெக்ட், ஒன்று வந்து ஏடிஎல், பிடிஎல், அபவ் த லைன், பிலோ த லைன், ரெண்டு ஆக்டிவிட்டீஸும் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் ஃப்ரான்ச்சைசிக்கு.
அது இல்லாமல் அந்த லொக்கேஷனுடைய மார்க்கெட்டிங் இல்லாமல் அந்த சித்தாலயா என்ற ஒரு பிராண்டுக்காக பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஆஸ் அ கம்பெனி வந்து அந்த பிராண்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கு டிவியில் ஆல்ரெடி இப்போ வந்து டிவியில் சார் வந்து பேசுகிறாங்க, ரெகுலராக பேசுகிறாங்க சில சேனல்ஸில். ஸோ இன்னும் ஃப்ரான்ச்சைசி சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அந்த பிராண்ட் விசிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டிவி, ரேடியோ, இந்த முக்கியமான மாஸ் மீடியாவில் கண்டிப்பாக சித்தாலயா ப்ரமோட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் நடைபெறும். ஓகே சார், இப்போது வந்து நம்ம ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு ப்ராசஸ் வந்து இருக்கும் சார்? ஓகே, ஸோ ஃப்ரான்ச்சைசி ப்ராசஸ் செலெக்ஷன் ஆல்ரெடி எங்களுக்கு வந்து ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டட் இன்வெஸ்டர் வந்து சித்தாலயா என்ற ஒரு பிராண்டை ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும்னு நினச்சா, அவங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜைசர் என்ற நிறுவனத்தை அவங்க அணுகலாம். ஸோ அவங்களுக்கு நாங்கள் அந்த பொறுப்பு கொடுத்துருக்கோம், இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இந்த மெசேஜை தெரிவிக்கிறதுக்கும், பின்னால் அவங்கள செலக்ட் பண்ணி அவங்கள வந்து தகுதியான ஒரு இன்வெஸ்டர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இன்வெஸ்டர் வந்து அவங்கள அணுகலாம். ஓகே சார், இப்போ இன்னொரு இது, இப்போ வந்து நம்மளது வந்து எப்படி சார் ஷேரிங் பேசிஸில் வருமா, இல்லைன்னா வந்துட்டு என்ன மாதிரியான மாடலில் வந்து இது ஆப்ரேட்? ஸோ என்ன மாதிரி டேர்ம்ஸ் வந்து நாங்கள் ஃப்ரான்ச்சைசியோட வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ இருக்குது, அது வந்து ஒரு நான் ரீஃபண்டபிள் ஒன் டைம் பேமெண்ட்டாக அவங்க பண்ணுறாங்க. அது இல்லாமல் இப்போது அவங்க கிளினிக் ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா எங்களுடைய கண்டினியூஸ் சப்போர்ட் அவங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட், அவங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் அந்த மருத்துவர் வந்து பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கணும், என்ன மாதிரி மெடிசன்ஸ் அவங்க அங்கே டிஸ்பென்ஸ் பண்ணணும், அந்த ஸ்டாஃபுக்கு கண்டினியூஸ் ட்ரைனிங், ஸோ இந்த ஒரு சப்போர்ட்டுக்காக நாங்கள் வந்து அவங்க பண்ணுற டேர்ன் ஓவரில் ஒரு 7% ராயல்டி ஃபீயாக நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நன்றி. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சித்தாலயாவை பற்றி ரொம்ப இன் டீட்டெயிலாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரான்ச்சைசி எப்படி எடுக்கிறது அப்படின்றதையும் நம்ம வந்து இன் டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து இந்த நம்பருக்கு, கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்கள அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நம்ம பிஸ்னஸ் டேக்கு தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியாவுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்மள நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், பிஸ்னஸ் ஓனர் ஆகணும் அப்படின்றது நிறைய கனவு இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே அந்த கனவு நிறைவேறது இல்லை, ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த கனவு நிறைவேறுது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் தான். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து ஃபெயிலியர் ஆகிட்டோம்னா நம்ம சுற்றி இருக்கிற சொசைட்டி, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை என்ன நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தாட்லேயே நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா வேணாமா அந்த டைலமாலே பிஸ்னஸே ஆரம்பிக்காமல் எம்ப்ளாயாகவே லைஃப்பை கடந்து போவோம் அப்படின்னு நிறைய பேரை பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன ரீசன்னால ஃபெயிலியர் ஆகுது, ஒரு பிஸ்னஸ் ஏன் ஃபெயிலியர் ஆகுது, அந்த பிஸ்னஸை ஃபெயிலியர் ஆகாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை வந்து சரியான வழிகாட்டுதலும் சரியான மென்டர்ஷிப்பும் உங்களுக்கு தேவை. அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஃபெயில் ஆகுதுன்னா நீங்கள் ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர் நீங்கள் ஃபெயில் ஆகலை, அந்த ப்ராசஸ் ஃபெயில் ஆகுது. ஸோ அப்போ அந்த ப்ராசஸை கரெக்டாக பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படின்னா, ஸோ அதுக்கு உங்ககிட்ட ஒரு ப்ரூவன் மெத்தட் இருக்கணும், அதுக்கான சப்போர்ட் இருக்கணும், அதுக்கான கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும், அதுக்கான கோச்சிங், ட்ரைனிங், கன்சல்ட்டிங் இது எல்லாமே கிடைக்கணும். ஸோ அப்படி ஒரு முழுமையான ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கும் போது, ஒரு மென்டாரோட அசோசியேட் பண்ணும்போது, அப்போது வந்து நீங்கள் பிஸ்னஸ் எந்த சூழ்நிலையில் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட்டபிளாக நீங்கள் எடுத்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கிறீங்க, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரில் இருக்கிறீங்க, பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா வேணாமா, என்ன பிஸ்னஸ் எடுத்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம், எந்த லொக்கேஷனில் பண்ணால் ப்ராஃபிட்டபிளாக பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய குரீஸ் இருக்குது, அந்த மாதிரியான ஃபியர்ஸ் இருக்குது அப்படின்னா, யூ கேன் ரீச்சஸ் அட் 9094142366. யூ கேன் விசிட்டஸ் இன் ஸ்ட்ராட்டஜைசர் global.com அண்ட் ஸ்ட்ராட்டஜைசர் .in. எங்களோட கம்பெனியோட நேம் ஸ்ட்ராட்டஜைசர் ஃப்ரான்ச்சைஸ் கன்சல்டிங் சர்வீசஸ். வி டூ ஃப்ரான்ச்சைசி அண்ட் பிஸ்னஸ் கன்சல்டேஷன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நாங்கள் முன்னாடி சொன்ன கான்டாக்ட் நம்பரையும் வெப்சைட்டையும் கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.